பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நிதி பகிர்வு பற்றி பேசிய காணொளியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் பி சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, எங்கள் வரி எங்கள் பணம் என சிலர் பேசுகிறார்கள், இது என்ன மாதிரியான பேச்சு என்று தெரிவித்திருந்தார். இது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்தானது என்று மோடி கூறியிருந்தார். இந்நிலையில் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மோடியின் பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் குஜராத் மக்கள் 60,000 கோடி ரூபாயை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள், ஆனால் ஒன்றிய அரசு திருப்பி தருவது குறைவாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா என்றும் முதலமைச்சராக இருந்தபோது மோடி பேசியிருந்தார். முதலமைச்சராக இருந்தபோது ஒரு பேச்சு, பிரதமராக இருக்கும்போது ஒரு பேச்சு என சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் ஒரு காலத்தில் முதலமைச்சர், இப்போது பிரதமர் என்கிற தலைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நிதி பகிர்வு பற்றி பேசிய காணொலியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். दिल्ली की तिजोरी में जमा करावे थे 60,000 करोड़ रुपया, सामे गुजरात में आवेश 8,000, 10,000, 12,000, ते आप गणो शू भाई बनो गुजरात भिखारी से शू गुजरात दिल्ली पास भिखरो कतरो लेने उठे